வேறு ஒன்றும் இல்லை, ஜெஸ்ஸி அவங்களுடைய ஜாப்பை 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. ஜெஸ்ஸியை அழைச்சிட்டு வரும்படியா நாங்கள் சேலத்துக்கு கடந்து போகிறோம். இப்போ ட்ரெயினில் நாங்கள் ஏற போகிறோம். ட்ரெயினில் இது சப்பாத்தி சாப்பிட்ற நேரம், நாங்கள் எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். சேலத்தில் இறங்கி இப்போ டீ சாப்பிட்டுருக்குறோம். காலையில் 5 மணி. சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு கடந்து போகிறோம். திருச்செங்கோடு வந்து டிஃபன் பண்ணிவிட்டு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு திருச்செங்கோடுலேருந்து நாமக்கல் போகிற ரோட்டில் அவங்க விவேகானந்தா காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு நாங்கள் கேட்டுருக்குறோம். நர்சிங் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ உள்ள நாங்கள் நடந்து போய்கிட்டுருக்குறோம். இது காலேஜ் கேன்டீன், அங்கே தான் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்குறோம். இன்னும் ஜெஸ்ஸி வரல. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோ வர்றது தெரியுதே, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வர்றதுதான் ஜெஸ்ஸிந்தா வந்துக்கிட்டே இருக்கிறா. குறிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு உள்ளே என்ட்ரு ஆகிறா. பார்த்தோன்னா ஜெனிஃபர் எழுந்து நின்று வரவேற்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பி விடும்படியாக வந்திருக்கிறாங்க.
போட்டோ எடுக்கலாம், வீடியோ தான் எடுக்கலாம். காலேஜோடைய கடைசி தருணம், போங்க போங்க போங்க. ஓகே, எல்லாம் முடிந்தது. இப்போ நாங்கள் எல்லாருமே காலேஜை விட்டு வெளியில் கிளம்பிட்டோம். இப்போ பசி ஏறும்படியாக நாங்கள் எல்லோரும் போய் கொண்டு இருக்கிறோம். சென்னை ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் மதியம் லஞ்சு ரயில்வே ஸ்டேஷன்லேயே முடிக்கிறோம். ஓகே, ட்ரெயின் வருது.